நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். விஸ்வாசம் திரைப்படத்தில் ஸ்லிம் அஜித் இல்லையா அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏன் வந்து விஸ்வாசம் திரைப்படத்தில் ஸ்லிம் அஜித்குமார் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கணைகள் எழுந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்திற்காக பரப்பப்பட்ட செய்திகள் வந்து அந்த மாதிரி, அதாவது சமூக வலைதளங்களில் வந்து எக்கச்சக்கமானவர் வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது தப்பாலாம் போடல, தல அஜித்குமார் அவர்களை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, அதாவது அவங்கவுங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்ததை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்லிம் தலை அப்படிங்கிறது. ஸோ தலை வந்து ஸ்லிம்மாக களத்தில் இறங்கி அடிக்க போகிறாரு, இல்லைன்னா களம் இறங்கி கலக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டைட்டிலில் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரிலாம் நிறைய செய்தி தகவல்களும் செய்திகளாக வெளிவந்தது. அமர்க்களம் படத்தில் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நம்ம சிவா அவர்கள் வந்து அஜித்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமசிவன் திரைப்படத்தின் சமயத்தில் வந்து எப்படி இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து ஒளியாக போகிறார் தல அஜித்குமார் அவர்கள் அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் பரவிட்டு இருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் தல அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தில் பயங்கர ஸ்லிம்மாக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விலாம் வந்து, இது இருக்க மாட்டாரான்ற கேள்வி இப்போ எதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா, சமீப காலமாக வந்து வந்த வீடியோக்களும் ஃபோட்டோஸ்களும் தான். இந்த இதை பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் நிறைய சமூக வலைதளங்களில் நம்ம நண்பர்கள் அனைவருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்க ஒரு விஷயம், ஸ்லிம்மாக தான் தல அஜித்குமார் அவர்கள் நடிப்பார் அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்லிம் தல அஜித் இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான். விஸ்வாசம் திரைப்படத்தில் ஏன் இல்லை அப்படின்ட்டு உடனே ரசிகர்கள் தான் கோவப்படுவாங்கன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இருக்குது. அதில் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித்குமார் அவர்கள் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை தான் காரணம். விஸ்வாசம் திரைப்படத்தின் சாரி விவேகம் திரைப்படத்துக்கு அப்புறமா அறுவை சிகிச்சை பண்ணார். விவேகம் திரைப்படத்திற்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாடியை வந்து நல்லா ஒரு ஃபிட்னஸாக வந்து வச்சுருப்பார், பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தல அஜித்குமார் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ் சினிமா ரசிகர்கள், அதாவது தல ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அதோடைய அவர்பட்ட கஷ்டங்கள். அதற்காக அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறது அந்த டீம், அதாவது விவேகம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணார், ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட போய் தான் அந்த ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா. ஸோ ஆனால் அதுக்கடுத்து வந்த காலகட்டங்களில் 3 மாதம், அதாவது அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறமா 3 மாதம் கம்ப்ளீட்டாக ஓய்வில் தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் வந்து அறிவுறுத்தினால அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு 3 மாதம் வந்து தொடர் ஓய்வில் வந்து இருந்திருக்காரு நம்ம தல அஜித்குமார் அவர்கள். அதுக்காக வெளிநாடுகள்லாம் போனார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். பட் இப்போ நம்ம என்ன சொல்ல இந்த விஷயம் மூலம் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஸோ ஒரு 3-4 மாதம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்போ வெயிட் கொஞ்சம் கூடியிருக்கும்ல, அப்படி கூடிய நம்ம தல அஜித்குமார் அவர்களை தான் இப்போ வந்து சமீபம் வந்து வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உண்மையானது. ஒன்று, நம்ம தல அஜித்குமார் அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தாம்பூல தட்டோட போகிற ஒரு வீடியோ இருந்துச்சு, அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருந்திருப்பாங்க நம்ம விவேகம் படத்தை விட. அதே போல் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து அவ்வளோவா தெரிஞ்சிக்காது, ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடியோக்கள்லாம் வந்து ஃபோட்டோஸில் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துருக்கு பிளாக் ஹேரோட. இந்த பிளாக் ஹேரை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம் இருந்தாலும் இதில் வர்ற நம்ம தல அஜித்குமார் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து விவேகம் திரைப்படத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அந்த அளவுக்கு இல்லாட்டும் அதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்காரு. ஆனால் விவேகம் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கூட தான் செஞ்சுருக்குது வெயிட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் அப்போது சிம்மா வரமாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சிம்மா வரைக்கிற வாய்ப்பு இல்லை, ஆனால் ஸ்மார்ட்டாக வருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வேதாளம் திரைப்படத்தில் பயங்கர வந்து ஒரு டெரராக தான் இருந்திருப்பார். அதே போல் விவேகம் படத்தில் சொல்லவே வேண்டியதில்ல, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெரராகவே தான் இருப்பார், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த விஸ்வாசம் திரைப்படத்தை நம்ம சிவா அவர்கள் வந்து எப்படி திட்டமிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு குடும்ப திரைப்படமாக, அதாவது குடும்ப பின்னணியுள்ள ஒரு திரைக்கதை அமைத்து, அதாவது இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த கமர்ஷியல் அப்படி இப்படின்னா எது இந்த வார்த்தையுமே விடலை. ஸோ நிச்சயமாக
இந்த படத்துல ஒரு குடும்ப படம். அதுவும் இல்லாமல் இப்ப சமீபமா வர்ற ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹேர்ல வந்தாரு. இதெல்லாம் வந்து சிவா அவர்கள் டெஸ்ட் பண்றதுக்காக, அதாவது இந்த இது வந்து செட் ஆகுதா, இது வந்து அவருக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக அவருக்குள்ள வந்து அவர் வந்து ஏத்தி அவர் வந்து வித்தியாச வித்தியாசமா படுத்தி அதை வந்து ரசிக்கிறாரா அப்படிங்கிறது தெரிய வரல. பட் ஆனால் ஒருவேளை ஸ்டில் ஷூட்டு, அதாவது ஃபோட்டோ ஷூட்டு கூட நடந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் லுக்காக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியா கூட இந்த இதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் அப்படின்னு. ஓகே, நம்ம தகவல் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்லிம் அஜித் குமார் அவர்களை பார்க்க முடியுமோ முடியாதோ ஆனால் தெரியவில்லை, கண்டிப்பாக ஸ்மார்ட்டான அஜித் குமாரை பார்க்கலாம். ஒரு வெரைட்டி பிளாக் கேரோட வருவாரா என்னன்றதா கன்ஃபார்மாக தெரியாது, அதுவும் ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வித்தியாசமான, அதாவது இந்த ஒயிட் கேர்லேருந்து சால்ட் சால்ட்ன்ற பெப்பர்லாம் சொல்லுவோம் இல்லையா, சால்ட் அண்ட் பெப்பர் அந்த இதெல்லாம் வந்து கைவிட்டுட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்து தல அஜித்குமார் அவர்களை சிவா அவரும் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடண்ட்டாக வந்து வெளியில் தெரியுது. ஸோ நிச்சயமாக நம்ம அனைவரும் எதிர்பார்க்கலாம், சந்தோஷமாக வந்து வெயிட் பண்ணலாம். நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாகும் அப்படிங்கிறது. அதில் நிச்சயமாக தல அஜித்குமார் அவர்கள் ஸ்லிம்மாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகள் விஸ்வாசம் திரைப்படத்தில் தல அஜித்குமார் அவர்கள் எந்த மாதிரியான தோட்டத்தில் இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதனால் உங்களுக்கு கிடைச்ச தகவல் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்